ஏய் வணக்கம் அன்பு நண்பர்களே, ரெண்டு வாரம் கழிச்சு அகைன் உங்கள் எல்லாரையும் இன்னொரு பிளாக்ல மீட் பண்ணுறது மிக்க மகிழ்ச்சி. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் ஒன் வீக்காக எங்கள் காலேஜில் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. அது என்ன சர்டிஃபிகேட்னா ஃபில்ம் மேக்கிங் சர்டிஃபிகேட், ஆஸ் யூ ஆல்ரெடி நோ தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட லாஸ்ட் டேட் தான் இன்றைக்கி, அண்ட் இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1:30 ஸ்டார்ட் ஆகும், அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஸோ இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் போய் சேர்றதுக்கு, பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஆக்சுவலாக பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு காட்டுறதுங்க, வெளியே போய் காட்டினா தான் அது என்னென்னு தெரிய வரும். என்னென்னு தெரியுதா கைஸ்? என்னென்னா ஒன்றும் இல்லை, வெயில் தான். இந்த அவன்குள்ளெல்லாம் வச்சு சிக்கனை வச்சு தந்தூரி மாதிரி வேக வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹெல்மெட்குள்ளே தலை வந்துட்டு தந்தூரி மாதிரி வெந்துட்டு இருக்கும் இந்த வெயிலில் போனால். அப்பா சாமி, பெங்களூரில் வந்துட்டு இந்த அளவுக்கான ஒரு சன்னோட ஹீட்னஸ் வந்துட்டு எந்த வருஷமும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூரில் தான். இந்த ஒரு கிளைமேட், இவ்வளோ ஹாட்னஸ் வந்துட்டு எந்த ஒரு வருஷத்துலையும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. இந்த வருஷம் என்னென்னா அப்படியே அடித்து கொளுத்து அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் பாருங்கள். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஃபுல்லாக வேர்க்குதுன்னா ரோட்டில் போனால் என்ன கதி ஆகும்னு உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பட் வேறு வழியே இல்லை, இந்த கிளைமேட்டை தான் போயாகணும். ஸோ வாங்க போகலாம். வந்தாச்சு கைஸ், லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு லிஃப்டாக இருக்குது. ஒரு லைட்டு கூட எரிய மாட்டேங்குது லிஃப்ட்டுக்குள்ளே. ஓகே கைஸ், வந்து ரீச் ஆகிடுச்சு, பட் டைம் ஆல்ரெடி வந்துடுச்சு. நான் செமினார் ஹால் கூட இருக்காங்களாம், போய் பார்ப்போம். 2 மணி நேரம் லெக்சருக்கு அப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஈவெண்ட்டை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆல் ரைட் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி முடிச்சுட்டு வந்தாச்சு. போகும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒரு சன், அதாவது வெயில். வரும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை. ஸோ இந்த பெங்களூரோட கிளைமேட் வர வர வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. பட் எனிவே வீட்டுக்கு வந்தாச்சு. அது இதுதான் இந்த 1 வீக் ப்ரோக்ராமோட கொடுத்த சர்டிஃபிகேட். உங்களுக்கு தலைகீழாக தெரியும், நான் வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த சர்டிஃபிகேட்காக தான் ஒரு வாரமாக நாங்கள் உட்காந்துட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்தோம், ஃபைனலி கொடுத்துட்டாங்க. இந்த 1 வீக் இந்த ஃபிலிம் மேக்கிங் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் எங்களுக்கு என்னென்ன டீச் பண்ணாங்கன்னா, சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஒரு ஸ்க்ரீனில் தெரியுதளவா அந்த சார்ட் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு அவுட்லைன் மட்டும் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் டே வந்துட்டு ஸ்டேஜிங் பிளாக்கிங்னு, அதாவது ஒரு ஸ்டேஜ் ட்ராமாக்கும் அண்ட் ஃபிலிமில் பார்க்குற படத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்கிரிப்டை எப்படி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்கிரிப்டை எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு செல்டெக்ஸ் அண்ட் ஃபைனல் டிராஃப்ட்னு சொல்லப்படுற 2 முக்கியமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே அந்த எழுதுவாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே, அது வந்துட்டு இந்த டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், கேரக்டர், டைலாக்ஸ், இப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு எழுதுவாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு படத்தோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னென்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்க்ரீன் ப்ளே முடித்ததுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் கரெக்ஷன் இன் ஸ்க்ரீன் ப்ளே. சப்போஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது, அண்ட் கேஸ்டிங், யார் யார் ஆக்ட் பண்ணுவாங்க, யார் யார் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு கேஸ்டிங், அந்த ஒரு ப்ராசஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்து வர ப்ராசஸ் தான் வந்துட்டு ப்ரொடக்ஷன், அதாவது இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் கேமரா, இந்த ஷூட்டு அதெல்லாம் வந்துட்டு ப்ரொடக்ஷனில் வரும். அண்ட் அந்த ப்ரொடக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ஃபிலிம் மேக்கிங் இண்ட்ரஸ்ட்டில் வந்துட்டு. அண்ட் அது வந்துட்டு எவ்வளவோ 24 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அது எழுதியிருக்கல அதனால் ஞாபகம் இல்லை. அதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வரும். அண்ட் இதெல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த இதுக்கு வந்தாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சினிமேட்டோகிராஃபியில் என்னென்ன மாதிரியான டெக்னிக்ஸ், எந்தெந்த மாதிரி கேமரா, லைட்ஸ், கிரிட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சினிமேட்டோகிராஃபர்ஸ்லாம் எந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி, அண்ட் மெயினாக வந்துட்டு ஒரு கிளிப்பில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா விச் திங் plays the main role, that is light. ஸோ அதோட யூசேஜ் வந்துட்டு சினிமாவில் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு
முக்கியமான ஒரு இதாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஸோ பேசிக்காக அதே தான் எல்லாமே அதை பற்றி டெப்த்தாக சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு விஷயத்த ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அடுத்து என்ன ப்ராசஸ், ஆப்வியஸ்லி எடிட்டிங் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷூட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஷூட்டுக்கு அடுத்து எது ப்ராசஸ்க்கு போகும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எடிட்டிங் ப்ராசஸ்க்கு தான் போகும். அண்ட் அந்த எடிட்டிங் ப்ராசஸ்லேயும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, அண்ட் அதுலேயும் ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்னென்ன கட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அண்ட் ஃப்ளாஷ்பேக் இன்சர்ட் இப்படி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, வை பிகாஸ் ஐம் நாட் எக்ஸ்பர்ட் இன் தட், தட்ஸ் வை. அண்ட் ஸோ பேசிக்கலி எடிட்டிங் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட முடியாது, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அது எந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸில் அதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் அண்ட் இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யூடியூப்லேயே இருக்குது. ஸோ யூடியூப்பில் இருக்கிற வீடியோக்கும் இப்போ நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜஸ் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் ஆர் கம்பேரிஷன் வீடியோஸ் கம்பேரிஷன் இமேஜஸ் இப்படி க்ரியேட்டிவாக இது காட்டினா வியூவர்ஸ்க்கு இது புரிய வரும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நல்லாவே புரியும். இன்றைக்கி இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக நாங்கள் அட்டன் பண்ண கிளாஸில் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு லெக்சர் நின்றுட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி மட்டும்தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ க்ரியேட்டிவான ஏதாச்சும் ஒரு இமேஜோ ஆர் க்ரியேட்டிவான ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவோ இது வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் அது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமாக இருந்திருக்கும். பட் அவங்க நின்றுட்டு அவங்க பாட்டுக்கு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் ஈ எக்ஸ்பிளைன் இட் குட், சொன்ன விஷயம்லாம் கரெக்ட் தான், எப்படி சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ எப்படி அது ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட் வாட்ஸ் குட், நிறைய தெரியாத விஷயம் ஒரு சிலது கற்றுக்கிட்டேன். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன், பட் ஸ்டில் அது வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக அது பார்க்கணுன்னு சொல்லிட்டு கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்ததில்ல. அண்ட் பட் அது கான்செப்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வை பிகாஸ் நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதான் அது பார்த்ததுனால ஓரளவுக்கு இதுவும் புரிய வந்தது. ஸோ சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு என்னென்னா வெறும் இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு ப்ராக்டிக்கலி எதுவும் எங்களுக்கு தெரியலன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு பஜ்ஜியில் இருக்கிற எண்ணெய் நசுக்க கூட ஒரு வர்த் இல்லாத ஒரு சர்டிஃபிகேட் தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது நம்மளுக்கு ஃபீல்டில் ப்ராக்டிக்கலி எக்ஸிக்யூட் பண்ண தெரியலன்னா இவ்வளோதான் நீங்கள் சர்டிஃபிகேட் எவ்வளோதான் நாங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அது கம்ப்ளீட்லி அட்டர் வேஸ்ட்டு தான், ஓகேவா. ஸோ சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி ஆன் ஃபீல்டில் ப்ராக்டிக்கலி எக்ஸிக்யூஷன் பண்ணால் தெரிஞ்ச மட்டும்தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கன்சிடரே பண்ணுவாங்க. அண்ட் இதை கண்டக்ட் பண்ண சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண காலேஜ் மெம்பர்ஸ்க்கும் தெரியும் அண்ட் அட்டன் பண்ண எங்களுக்கும் தெரியும் இந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் எ சர்டிஃபிகேட், இது வந்துட்டு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண போகிறதில்லைன்னு எங்களுக்கும் தெரியும் எடுத்தவங்களுக்கும் தெரியும், ஓகேவா. ஸோ வெல் ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஃபில்ம் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன்லேயே சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிட்டு போனாலும் ப்ராக்டிக்கலி அது நமக்கு பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணலாமன்ற ஒரு கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர சர்டிஃபிகேட் வச்சுட்டு போனால் செக்யூரிட்டி கூட உள்ள விட மாட்டாங்க. அதுதான் ஏதோ ஒரு காமெடியில் வரும் எதுலன்னு தெரில. ஸோ வெறும் சர்டிஃபிகேட் மட்டும் தூக்கிட்டு போனால் செக்யூரிட்டியாக போப்பான்னு சொல்லிட்டு கேட்லேயே இருந்தே அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எந்த விஷயம் நம்ம கற்றுக்கிறதா இருந்தாலும் அது வந்துட்டு சும்மா தியரட்டிக்கலி அப்படியே மண்டைக்குள்ளே போட்டுக்காமல் அது வந்துட்டு ப்ராக்டிக்கலி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லா விஷயமும் ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்கு கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் என்றது தான் நான் இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்பது இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு ஸோ அவ்வளோதான், ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வீடியோ பண்ணி. அண்ட் இதுவும் ஒரு வீடியோவாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது தான், அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங் அது இதில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எதுவுமே நீங்கள் யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஆப்வியஸ்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, யூடியூப்பில் என்ன தட்டினாலும் சரி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப புரிகிற மாதிரி
எக்ஸ்பிளைன் பண்ணுற கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் யூடியூப்லேயே கொட்டி கிடக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ. ஸோ ஜஸ்ட் நம்ம அதை தேடி பண்ணோம், அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த வாரம் வந்துட்டு எங்கள் காலேஜில் எத்தினிக்கு டே இருக்குது, எத்தினிக்கு டே. ஸோ அது வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எப்படின்னு தெரில, அது பண்ணலான்னு தோணுச்சுன்னா பண்ணுவேன், இல்லை என்றால் இல்லை, பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். சப்போஸ் சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க, அண்ட் பெல்லைக்கானை தெரிக்க விட்ருங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அடுத்த வீடியோவுக்கான கண்டென்ட்டை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.